வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி ஃப்ரம் அஸ்ட்ரே 360. தூங்குறதுக்கு முன்னாடி லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு தூங்குறதா இல்லைனா லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதா, எது நல்ல தூக்கம் எது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எஸ்டே 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற தின தின வீடியோ உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து அடையும். மார்னிங்லேருந்து ஈவினிங் ஃபுல்லாக நல்லா உழைச்சிட்டு அப்பா சாமி நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஏசி ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டு பேஸ் ரொம்ப காமாக இருந்தாலும் புரண்டு புரண்டி படுப்பாங்க, அவங்களுக்கு தூக்கம் சுத்தமாக வராது. நிறைய பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன், அந்த நிறைய பேரில் ஒரு ஆள் உங்கள் வீட்லேயும் கூட இருக்கலாம். ஒருவர் தூங்குற தூக்கத்தை நம்ம எதை வச்சு தீர்மானிக்குமோனா அவங்களுடைய மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பியை வச்சு தான் நம்ம கணிக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு தூங்குறாங்க, எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இதே மெலட்டோனின் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே தூங்குவாங்க. இதே அந்த ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்ததோ சுரக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. மெலட்டோனின் இஸ் அ ஹார்மோன் தட் ரெகுலர் ஸ்லீப் அண்ட் வேக்ஃபுல்னஸ். நம்ம தூங்குறதுக்கும் உதவுது, நம்ம தூங்கி முடிச்சு விழிக்கிறோம்ல காலையில் எழுந்துக்கிறோம்ல அதுக்கும் உதவுது. நம்ம பாடியில் அது ஒரு கிளாக்காக செயல்பட்டுருக்கு. யூஸ்வலாக நார்மல் அடல்ட் வந்து 7 to 8 hours வந்து நல்ல நீண்ட தூக்கம் கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருக்கணும். இதே சின்ன குழந்தைங்க டீனேஜர்ஸ் வந்து மினிமம் 10 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்களோட பாடியும் சரி அவங்களோட பிரெயினும் சரி அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருக்கும். டே டைமில் நார்மல் யங் அடல்ட்டுக்கு எந்த அளவுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சுரப்பி இருக்கும்னா 10 pg இருக்குமா, இதே வந்து நைட் டைமில் வந்து 60 pg பர் மில்லி லிட்டராக இருக்குமா. ஒரு ஒரு ஏஜுக்கும் இதோட மெலட்டோனின் லெவல்ஸ் வந்து வேரியேஷன் மாறிட்டுருக்கும். நம்ம வளர வளர மெலட்டோனோட கான்சன்ட்ரேஷன் லெவல் கூட குறையும். நம்ம உடலுக்குள்ளே ஒரு கிளாக்காக இருந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த மெலட்டோனின். மெலட்டோனின் ஹார்மோன் வந்து எப்போ வந்து செக்ரேஷன் ஸ்டார்ட் ரிலீஸ் பண்ணணும்னா நைட்டு 7 to 8 hours ஸ்டார்ட் பண்ணுவோமா. நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி படுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் 30 minutes வந்து நம்ம லைட்டாக ஷாலோவாக தூங்கிட்டு இருப்போம்ல, அப்போ தான் வந்து அதிகமாக சுரக்குமா. எந்த அளவுக்கு அதிகமாக சுரக்குதோ அந்த அளவுக்கு நம்ம டீப் ஸ்லீப்பில் போவோம். அந்த டைமில் நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறதுனாலையும் பெட் லேம்ப் வந்து ரொம்ப இன்டென்சிட்டியாக லைட் எரிஞ்சிருந்ததுனாலையும் ஸ்ட்ரீட் லைட் சரௌண்டிங் லைட்ஸ் வந்து ரொம்ப ஹை பீமாக இருக்கிறதுனாலையும் நம்ம ஐக்குள்ளே இருக்கிற ரெட்டினா மூலமாக நம்ம பிரெயினுக்கு சிக்னல் போதும். அந்த சிக்னல் என்ன சொல்லுமா, மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து ரொம்ப குறைச்சிருமா. இதனால நம்ம தூக்கத்தை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணுறது. இதனால தான் நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு 1 hour, 1 hour, 2 hours முன்னாடி மொபைல் ஃபோனை பார்க்கறது தவிர்த்துடுங்க, மூவிஸ் பார்க்குறது தவிர்த்துடுங்க, ஷேலாவாக நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லுவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ரீசர்ச்சில் கண்டுபிடிக்கிறாங்க. த நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜி இன்ஃபர்மேஷன் NCBI அதில் என்ன சொல்ல வராங்கன்னா லைட்ஸ் போட்டு தூங்குறதுனால மெலட்டோனோட லெவல் வந்து ரொம்பவும் குறையிறது. 1.5 hours தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனோட சுரப்பி வந்து செக்ரேஷன் குறையிறதான். ஒரு லேபில் 1000 women வந்து சர்வே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 500 people வந்து லைட்ஸ் போட்டு தூங்க வைக்கிறாங்க, மீதி 500 people வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இப்படி பார்த்த சர்வேல இவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்காங்க யாருனா லைட்ஸ் ஆன் பண்ணி தூங்குறவங்க. இதே லைட்ஸ் ஆஃப் பண்ணி தூங்குறன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாக தூங்கிடுறாங்க, ரொம்ப அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஒன்று ஸ்டடி பண்ணி பார்த்ததில் யாரெல்லாம் ரொம்ப ஹையர் இன்டென்சிட்டி லைட் போட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பிரெஸ்ட் கேன்சர் வந்து அதிகமாக இருக்கா தேன் லைட் ஆஃப் பண்ணி தூங்குறவங்களை விட. என் செட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ஒபிசிட்டி. அங்கே பப்ளிஷ் பண்ணும்போது என்ன பார்க்குன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டுனால அதிகமாக சாப்பிட தோணுதான், அதிகமாக சாப்பிட தோங்குறதுனால வெயிட் கெயினும் ஆகுது தான், சரியான தூக்கம் இன்மையாக வருதான். நீங்கள் இது வரைக்கும் நோட் பண்ணியிருக்கே மாட்டீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இதே நிறைய ஃபுட் கார்னர்ஸில் ஃபுட் செட்டர்ஸில் வந்து ஃபுல்லாக ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில லைட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் தூண்டுமா, அதிகமாக சாப்பிட வைக்குமா, ஜங்க் ஃபுட்டை சாப்பிட வைக்குமா, இதனாலே நம்ம உடம்பு கெட்டு போயிடுது. சரியான லெவல் தூக்கம் இல்லாதனால டிப்ரெஷன் கொண்டு வந்து விட்டுடுது. மெலட்டோனின் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம், இது அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம். அதிகமாக இருந்தாலும் அதிகமாக தூக்கத்தை தரும், கம்மியாக இருந்தாலும் தூக்கமே தராது. அதை நம்ம கரெக்டான லெவல் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டேப்லெட்ஸ் எடுக்க. மெலட்டோனின் லெவல் கரெக்டாக இருந்தபடி நம்ம நல்லா தூங்குனா நம்ம டிஎன்ஏல இருக்கிற சிறு சிறு இழப்புகளாக வந்து சரி செய்யப்படும். நம்ம டிஷ்யூலாம் வந்து புத்துயிர் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும், அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு மினிமமாக லோவாஸ் பல்ப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தூங்குறதுக்கு போகும்போது உங்கள் பெட்ரூம்ல யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் குட்டி பாப்பா பசங்க அவங்க வந்து நைட்டுக்கு இருட்டுக்கு பயந்தீங்கன்னா
ஒரு சின்ன லைட் போட்டால் பரவாயில்ல, பட் வந்து நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு லைட்ஸ் போடுறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், சப்போஸ் நீங்கள் அதை பார்க்காம விட்டுருக்கீங்களா, நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் SD360.